ஹாய் கைஸ், டிஷ் வெல்கம் டு ஜிஎன்கே பேர்ட் சொல்ட். கைஸ் உங்கள் வீடியோ போனானா, இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப சூப்பரான வீடியோ. இன்ன வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து ட்ரை பண்ணதே இல்லை. கரூரில் வந்து புதுசாக கிங்ஃபிஷ் அக்வாரியம்னு சொல்லி இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்வாரியமில் வந்து புதுசாக என்னென்ன பேர்ட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி என்னென்ன ஃபிஷ்ஷெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷோட அக்சசரிஸு, டேங்க்ஸு, இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு இந்த ஷாப்பை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த அக்வாரியமோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் தான் இருக்குது, அதேமாதிரி உதயம் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருமுருகன் பாத்திரக்கடை இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக இந்த கிங்ஃபிஷ் அக்வாரியம்னு வச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸில் பீச்சு, லூட்டினோ இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒன்று ரெண்டு ஆஃப்ரிக்கன் பைட்லையும் இருக்குது. லூட்டினோலாம் பார்த்தீங்கன்னா 3000 சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஆஃப்ரிக்கன் வந்து பீச்சா இல்லை ஃபிஷரான்னு தெரியல, ஆனால் 2600 சொன்னாங்க அது க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து ஃபின்ச்சஸ் பார்க்கலாம். ஃபின்ச்சஸில் வந்து இந்த அண்ணே பேர் வந்து 400 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அடல்ட்டும் இருக்குது, செமி அடல்ட்டும் இருக்குது, எல்லாம் கலந்து தான் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ வந்து கரூர்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அக்வாரியம் வந்து ஒரு டைப்பாக வச்சு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அக்வாரியம் டூர்லாம் வந்து வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் இந்த மாதிரி வீடியோ வந்து பண்ணணுன்னு ரொம்ப ஆசை தான். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்து வீடியோ வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து பஜ்ஜீஸ் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம். பஜ்ஜீஸ் கலெக்ஷனில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கல் தானே வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பேங்கலில் வந்து 450 ரூபீஸ் சொன்னாங்க. ஸோ நார்மலும் வச்சுருக்காங்க, அதேமாதிரி ஸ்பேங்கலும் இருக்குது, டபுள் ஃபேக்டர் பஜ்ஜீஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 450 ரூபீஸ் சொன்னாங்க. ஸ்பேங்கலில் பார்த்தீங்கன்னா ப்ளூ சீரீஸ் வச்சுருக்காங்க, க்ரீன் சீரீஸ் வச்சுருக்காங்க, அதேமாதிரி டபுள் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லையும் வச்சிருக்காங்க, ஒயிட் கலர்லையும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளூலையும் இருக்குது, ரிசஸ்வி பைடு வச்சிருக்காங்க, பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரிசஸ்வி பைடு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து சூப்பர் குவாலிட்டியாக வச்சிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாகவே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஜ்ஜீஸ் கலெக்ஷன் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ நானும் வந்து ஒன்று ரெண்டு பேர் வாங்கலாம் தான் இருக்கேன். பாப்போம், ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பார்க்குறேன், ஏதாவது கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து வாங்குறேன். ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம வீடியோ போடலாம், நான் வாங்கினது என்னென்ன பீஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு. அடுத்து வந்து இந்த அக்வாரியமில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஃபிஷ்ஷோட லவர்ஸ் யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஒவ்வொரு பேர் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு தடுமாறுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பேர் எல்லாத்தையும் வந்து நான் கரெக்டாக சொல்லிடுவேன். பேலன்ஸ் இருக்க பேர் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த அக்வாரியமில் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறதே சிக்லெட்ஸ் தான். ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா எக்ஸசைஸுமே இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோட்டர்லேருந்து பார்க்கலாம். மோட்ரு, ஃப்ளவர்ஸு, டெக்கரேஷனு, அதாவது நம்மகிட்ட இருக்க ஃபிஷ் டேங்கை வந்து ரொம்ப டெக்கரேஷனாக காமிக்கிறதுக்காக ஃப்ளவர்ஸு அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஃப்ளவரானுக்கு தேவையான எல்லா ஃபுட்டுமே இங்கே இருக்குது. ஃபிஷ்ஷோட மோட்டருக்கு தேவையான டாய்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதாவது மோட்டர்லேருந்து அது பபிள்ஸ்லாம் வரும்ல அதுக்கு தேவையான டாய்ஸ் கூட இங்கே வச்சிருக்காங்க. நார்மல் ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா ஃபுட்ஸுமே இருக்குது. ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒரு 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி சின்ன பேக்கெட்லாம் வந்து 10 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபிஷ் ஃபுட்டுலாம் வந்து பேக்கெட்லேயும் வச்சிருக்காங்க, அதே மாதிரி டப்பாலையும் வச்சிருக்காங்க. ஃபிஷ்ஷோட நெட்டு இது மாதிரி எல்லா அக்சசரிஸுமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரிப்பாச்சும் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷோட குவாலிட்டியும் பேர்ட்ஸோட குவாலிட்டியும் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வாங்குங்க. கரூரில் இருக்கவங்க இந்த வீடியோ வந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃபர் கோடு கொடுக்குறோம். ஸோ இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஃபிஷ் டேங்க்கு எது வாங்கினாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎன்கே பேர்ட்ஸ் வேர்ல்டு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கும், அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களால முடிஞ்ச கண்டிப்பாக ஒரு ஆஃபர் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டின் ஃபைல் பார்பு வந்து 60 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க பேர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேங்க்கில் வந்து எல்லாமே வந்து கோல்டு ஃபிஷ் ஃப்ரைஸ் தான் வச்சிருக்காங்க, அதே மாதிரி வந்து மோலி ஃப்ரைஸும் வச்சிருக்காங்க. 4 பீஸ் 10 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஃப்ரைஸுமே வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது, ஒரு 90% வந்து எல்லாமே ஆக்டிவாக தான் வச்சிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ரொம்பவே லைக் பண்ணி வாங்குவாங்க, ஏன்னா 4 பீஸ் அவங்ககிட்ட இருக்கிற 10 ரூபாய்க்கு கண்டிப்பாக அதெல்லாம் வாங்குவாங்க. பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா அரோனாக்கு, ஃப்ளவரான் ஃபிஷ்ஷு, ஃப்ளவரான் ஃபிஷ்லாம் சாப்பிடுதான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து ஃப்ரைஸ் வாங்குறப்போ இது வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஃபு. ஸோ மார்ஃப் வாங்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க, ஏன்னா வந்து பெரிய மீன்லாம் விடம்போப்போ கண்டிப்பாக கடிக்கும். ஸோ அவங்களே சொல்லி கொடுப்பாங்க, கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறதுக்குலாம் வந்து ஒரு தம்பிலாம் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வளர்த்தணும்னு எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா பிகினராக இருக்கவங்க நிறைய பேர் வந்து எல்லா ஃபிஷ்ஷும் ஒன்றா விட்டு வளர்த்தணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்த அந்த மார்ஃப்லாம் வந்து எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, கடிச்சே வந்து கொண்டுரும். ஸோ அதனால் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்லாம் ரொம்பவே பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த ஃபிஷ் கூட எது எல்லாம் போடணும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மளும் இப்போ புதுசாக ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்த்திட்ருக்கோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, ஸோ கப்பீஸ்க்கு வந்து ஒரு 2 ஃபீமேல் வாங்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து இந்த அக்வாரியமில் வந்து ஃபீமேல் இருக்குன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். வந்து பார்த்தா எல்லாமே மேலாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபீமேல் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபீமேல் வாங்கி விடலாம். ஸோ கப்பீஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் யாராவது ஃபைட்டர் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரிப்பாச்சும் இந்த கடையில் போய் ஃபைட்டர் வாங்கிருங்க. முக்கியமாக வந்து இப்போ வந்து லோடு இறங்கியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பரான ஃபைட்டர் இறங்கியிருக்கு, முக்கியமாக வந்து ஃபீமேலு. ஃபீமேலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கண்டிஷனுக்கு சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ஒர்த்து. ஸோ 40 ரூபீஸ்க்கு வந்து ஃபீமேல் கொடுக்குறாங்க. மேல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்து டெட்ரா வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாம். டெட்ரா வெரைட்டிஸில் வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபே டெட்ரா பார்க்கலாம். சர்ஃபே டெட்ரா வந்து பேர் வந்து 40 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து ரெட்டை டெட்ரா, ரெட்டை டெட்ரெலாம் வந்து பேர் 30 ரூபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச மாலிஃபிஷஸ்லாம் பற்றி பார்க்கலாம். மாலிஃபிஷஸில் வந்து மேலு ஃபீமேல் எல்லாமே வந்து அடல்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ப்ரீடிங் கண்டிஷனுக்கு சூப்பராக இருக்கும்.
ஸோ நானும் வந்து மாலி ஃபிஷ் வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டப்பா தான் வச்சுருக்கோம், ஸோ கப்பீஸ் மட்டும் இருக்கிறனால நான் மாலி ஃபிஷ் வாங்கலை. மாலி ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா பேர் வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ அடுத்து வந்து ஜீப்ரா ஃபிஷ் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜீப்ரா ஃபிஷஸ் வந்து ரெண்டு கலர் வச்சுருக்காங்க, ஒன்று வந்து ஆரஞ்சு ஒன்று எல்லோ. ஸோ பேர் வந்து 25 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷஸ் வந்து ஸ்வாட் டெயில். ஸோ ஸ்வாட் டெயில் வந்து பேர் 50 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பியூர் ஆரஞ்சு கலரில் இருக்குது. நேற்று தான் வந்து இந்த கடைக்கு வந்து எல்லாமே பூஜையெல்லாம் போட்டு நேற்று தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்குற ஃபிஷ் வந்து ஃப்ளவரான் ஃபிஷ்ஷு. ஸோ வாஸ்து மீனுன்னு கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பீஸ் வந்து 1700 சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ளவரான் வந்து SRD. வாஸ்து மீன்லேயே வந்து இன்னொரு ஃபிஷ்ஷும் சொல்லுவாங்க, அதாவது அரானா. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த அரானா ஃபிஷ் வந்து 1800. திரும்பவும் நான் சொல்லிடுறேன், நம்ம கரூர்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ஆஃபர் போய் கேளுங்க. ஸோ ஜிஎன்கே பேர்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் அந்த ஆஃபர் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷஸ் வந்து கொய்கார்ப்பு. ஸோ கொய்கார்ப்பு வந்து பேர் வந்து 50 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷஸ் வந்து இது ஒரு வகையான கோல்டு ஃபிஷ் தான், ஆனால் இது வந்து பலூன் கோல்டுன்னு சொன்னாங்க. இந்த பலூன் கோல்டு ஃபிஷ் வந்து பேர் 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டெட்ரா. ஸோ இது வந்து எந்த வகையான டெட்ரான்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெட்ரா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பார்க்குற ஃபிஷ் வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பேர் 80 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறதே இந்த கோல்டு ஃபிஷ் வந்து வீட்டில் வளர்த்தணும்னு தான், ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேர் வந்து 60 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோல்டு ஃபிஷ் வந்து சைஸ்லேயே நல்லா பெருசு, ஸோ பிக் சைஸு. பேர் வந்து 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. நம்மளோட அப்பா அம்மாலாம் வந்து அக்வேரியம் ஷாப்பில் போய் வந்து ஒரு ஃபிஷ் வாங்கணும்னு நினச்சாலே கண்டிப்பாக அந்த ஓனர்கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஸோ ஃபிஷ்ஷு வந்து சீக்கிரமாகவே சாகக்கூடாது, அந்த மாதிரி ஃபிஷ்ஷு கொடுங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷார்க்கு தான் வந்து கொடுப்பாங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு இந்த ஷார்க்கோட ஒரிஜினல் நேம் எனக்கு என்னென்னு தெரியல, ஏன்னா அக்வேரியமில் இருக்கவங்களாம் வந்து ஷார்க்குன்னு தான் சொல்லி பழக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் வந்து டைகர் பார்பு. ஸோ டைகர் பார்பு வந்து பேரே 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு கடிக்கிற மீன். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் வந்து கௌராமி. ஸோ கௌராமி வந்து பேரே 40 ருபீஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற ஃபிஷ் வந்து டேங்க் கிளீனர். இது வந்து ஒரு பீஸ் 20 ருபீஸ் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அக்லியஸ்ட் ஃபிஷ்ஷுனா எனக்கு டேங்க் கிளீனர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் வந்து ஜீப்ரான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் எண்டிங்கில் வந்து எனக்கு என்னென்னு தெரில நேமு. ஸோ ஜீப்ரான்னு சொல்லி ஒரு நேம் ஸ்டார்ட் ஆச்சு, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் வந்து ரோசி பார்பு. ஸோ ரோசி பார்பு வந்து பேர் 30 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சின்ன சைஸாக தான் பார்க்குறீங்க, கண்டிப்பாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல பிக் சைஸாகவே வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரண்டா கோல்டை பற்றி பார்க்கலாம். ஒரண்டா கோல்டு வந்து ஒரு கோல்டு ஃபிஷ் டைப்பு தான். இதோட பேர் வந்து 150 ருபீஸ் சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் வந்து மூர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு நேமும் இருக்குது, டெலஸ்கோப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பேர் வந்து 50 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோல்டு ஃபிஷ் வந்து பேரே வந்து 30 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ ஒரு 1-2 டேங்க்கில் இந்த மாதிரிலாம் ஒரு 10 பேர் விட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் டேங்க் கலரே. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா டேங்க்குமே வந்து இம்போர்ட்டட் டேங்க்கு. ஃபஸ்ட்டில் இருக்க வந்து 3000, செகண்ட் இருக்க வந்து 3500, இந்த மாதிரி வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் கொடுக்குறாங்க. ஸோ கடைசியாக இந்த ரோஸ் கலரில் இருக்க வந்து 1500 சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா டேங்க்குமே வந்து கஸ்டம் மேட் டேங்க்கு. ஸோ நீங்கள் கேட்குற சைஸுக்கு வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் கிட்டே இருக்க மீன் தொட்டி வந்து ஏதோ உடஞ்சிருக்கு, ஏதோ கிரீசல் விழுந்திருக்கு, ஏதோ தண்ணி வந்து ஒழுகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டேங்க்கு இம்போர்ட்டட் டேங்க் தான், 12,000 சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து எல்லாமே செல்ஃப் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நேரத்தை வந்து பேர்ட்ஸ் கேஜ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இம்போர்ட்டட் கேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஹைட் வந்து 2, பிரெத்து வந்து 1, லென்த் வந்து 2, ஒரு கேஜ் வந்து 1800. இன்னும் நம்ம நிறைய பேர்ட்ஸ் கேஜ்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து மீன் தொட்டி அலங்காரது தான். ஸோ இது வந்து 2500 மொத்தமாக கொடுத்துருவாங்க, அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க மீன் தொட்டியோடு சேர்த்து. அடுத்து வந்து பஜ்ஜிஸ் கேஜ்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் பஜ்ஜிஸ் கேஜ். ஸோ ஒரு கேஜ் அதாவது ஒரு பீஸ் வந்து 350. லாஸ்ட்டில் இருக்க இந்த 3 கேஜுமே வந்து 600 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பீஸ் வந்து 600, 600 வந்து 650 வரைக்குமே கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு 20 டேஸ் பிஃபோர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது இம்போர்ட் கேஜோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ சொல்கிறேன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த வாரத்தில் ஏதோ ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஷாப்போட ஓனர் வந்து விக்கி ப்ரோ. ஸோ விக்கி ப்ரோவும் இருப்பாங்க, அதேமாதிரி கூட வந்து ஒரு சின்ன பையனும் இருப்பான் இந்த அக்வேரியமில். ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷோட ஸ்டோன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபிஷ்ஷோட ஸ்டோன்ஸ்லாம் வந்து 1 கிலோ 40 ரூபா, கலர் கல் மட்டும் வந்து 50 ரூபா. ஸோ மித்த எல்லா கல்லுமே வந்து 40 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எப்பயுமே நார்மலாக இருக்கிற அக்வாரியம்லாம் வந்து 2-1.5 தான் இந்த மாதிரி இம்போர்ட்டட் கேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா இம்போர்ட்டட் கேஜுமே வந்து 2.5-1.5. ஸோ இந்த மாதிரி சைஸில் தான் வச்சுருக்காங்க, அதாவது லென்த்து வந்து 2.5, ஹைட்டு வந்து 1.5, பிரெத்து வந்து 1.5. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா கேஜுமே வந்து ஒரு பீஸ் 2000 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த அக்வேரியம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அக்வேரியம் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.